நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். கண்ணே, போன வகுப்பில் வந்து கதை பார்த்தோம் இல்லையா? என்ன கதை பார்த்தோம்? முயல் அரசன். சரிங்களா, கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்தது என்ன பார்த்தோம்? வினா விடை பார்த்தோம் இல்லைங்களா? சப்ஜெக்ட் நோட் ஒர்க் எழுதணும். இன்றைக்கி பாருங்கள், புத்தக பயிற்சி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? சரிங்களா, கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒன், பல்லாண்டு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பல்லாண்டு பிரித்து எழுதணும். எப்படி பிரிப்போம்? பல கூட்டல் ஆண்டு. சரிங்களா, பல்லாண்டை பிரித்தோம் அப்படின்னா பல கூட்டல் ஆண்டுன்னு எழுதணும். சரிங்களா, இந்த குறிச்சிட்டு இதை எடுத்து இந்த விடையை எடுத்து இந்த டேஸில் எழுதிடணும். சரிங்களா, பல கூட்டல் ஆண்டு. இப்படி தான் ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் வந்து டேஸில் எடுத்து நீங்கள் விடை எழுதணும். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது, செயலாக்கம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செயலாக்கம் பிரித்து எழுதணும். எப்படி பிரிப்போம்? செயல் கூட்டல் ஆக்கம். சரிங்களா, நெடில் ஆ, செயல் கூட்டல் ஆக்கம். டிக் பண்ணிவிட்டு இதை எடுத்து இங்கே எழுதிடணும். செயல் கூட்டல் ஆக்கம். அடுத்தது பாருங்கள், மூணாவது, இப்போது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இப்போது கூட்டல் எல்லாம் சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன விடை வரும்? இப்போதெல்லாம் குறி ஆ. சரிங்களா, இப்போதெல்லாம், இப்போது கூட்டல் எல்லாம் இப்போதெல்லாம். இந்த விடையை எடுத்து இந்த டேஸில் நீங்கள் எழுதிடணும். ஓகேவா கண்ணே? அடுத்தது பாருங்கள், ஃபோர்த் ஒன், பேசி கூட்டல் இருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பேசி கூட்டல் இருந்தால் எப்படி சேர்த்து எழுதுவோம்? பேசி இருந்தால், பேசி கூட்டல் இருந்தால், பேசி இருந்தால். இந்த விடையை எடுத்து நீங்கள் இந்த டேஸில் எழுதணும். அடுத்தது பாருங்கள், ஐந்தாவது, வந்து கூட்டல் இருந்தது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வந்து கூட்டல் இருந்தது, வந்திருந்தது, குறி இ, வந்திருந்தது. வந்து கூட்டல் இருந்தது, வந்திருந்தது. இந்த விடையை எடுத்து நீங்கள் இந்த டேஸில் எழுதிக்கணும். சரிங்களா கண்ணே? வினாக்களுக்கு விடையிலே நம்ம போன வகுப்புலே வந்து சப்ஜெக்ட் நோட்டை எழுதியாச்சு. அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்கள், எதிர் சொல்லால் சொற்றொடரை நிறைவு செய்க. எதிர் சொல்லால் சொற்றொடரை நிறைவு செய்யணும். ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், எதிர்ச்சொலுக்கு வந்து ஆப்போசிட் வார்த்தையெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு நம்ம சரியான பதிலோ அதை எடுத்து நம்ம எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர். பெய்யாவிட்டால் டேஸ் அடைவர். பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. மகிழ்ச்சி, அப்போ இங்கே ஆப்போசிட் வார்த்தைன்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன? கவலை. சரிங்களா, அப்போ எங்கே இருக்குது? இங்கே இந்த டேஸில் கவலை. மகிழ்ச்சிக்கு எதிர்ச்சொல் வந்து கவலை. சரிங்களா, ரெண்டாவது பாருங்கள், எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும். டேஸ் பேசுவதை தவிர்க்க வேண்டும். எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும். அப்போ உண்மைக்கு எதிர்ச்சொல் என்ன? உண்மைக்கு ஆப்போசிட் வார்த்தை பொய். அப்போ உண்மை பொய். எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும், பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, லாஸ்ட் ஒன். அடுத்தது பாருங்கள், மூணாவது, தோல்வி என்பது முடிவு அல்ல, வெற்றியின் டேஸ். அப்போ தோல்வி என்பது முடிவு அல்ல, வெற்றியின் தொடக்கம். அப்போ இங்கே முடிவுக்கு எதிர்ச்சொல் என்னது? தொடக்கம். இங்கே பாருங்கள், இதை எடுத்து நீங்கள் எழுதிக்கணும். தொடக்கம், தோல்வி என்பது முடிவு அல்ல, வெற்றியின் தொடக்கம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், நாலாவது, கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை. கரும்பலகை மூலம் கல்வி கற்றது டேஸ் முறை.
இன்னொரு டைம் பாருங்க. கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை, கரும்பலகை மூலம் கல்வி கற்றது டேஸ் முறை. அப்போ இங்கே புதிய, புதியக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்ன? பழைய. சரிங்களா, அடுத்தது பாருங்க. ஐந்தாவது, பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம். பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம். பிறர் பொருளை திருடுவது டேஸ் குணம். அப்போ இங்கே வந்து உயர்ந்த, அதுக்கு ஆப்போசிட் என்ன? தாழ்ந்த. பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம், பிறர் பொருளை திருடுவது தாழ்ந்த குணம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். சிஸ்து ஒன், மருத்துவமனைகளில் சத்தமாக பேசாமல் டேஸ் பேச வேண்டும். அப்போ சத்தமாக, இதுக்கு ஆப்போசிட் வந்து மெதுவாக. மருத்துவமனைகளில் சத்தமாக பேசாமல் மெதுவாக பேச வேண்டும். உங்களுக்கு இது எல்லா ஆன்சருமே வந்து இங்கேயே கொடுத்துருக்குறாங்க இல்லையா, எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நம்ம எது சரியான எதிர்ச்சொல்லோட பொருந்துதோ அதை நம்ம எடுத்து எழுதணும். புரியுதா கண்ணு? அடுத்தது பாருங்க. சரியா தவறா, சரிங்களா, அடுத்தது பாருங்க. சரியா தவறா, நீங்கள் இந்த கதையை படிச்சிங்க இல்லையா, அதை வச்சு சரினா சரின்னு குறிக்கணும், தவறுனா தவறுன்னு குறிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், புலி முயலின் மூதாதையரை கொன்று தின்று விட்டது. கரெக்டாக சரியா? சரியா தவறா? சரி. புலி வந்து என்ன பண்ணுச்சு? முயலோடைய முன்னோர்களை, மூதாதையர் அப்படின்னா முன்னோர்களை வந்து சாப்பிட்ருச்சு. அப்போ வந்து சரி, இந்த பாக்ஸில் சரின்னு டிக் பண்ணும். ரெண்டாவது, முயல் புலிக்கு கரும்பு கொடுத்தது. முயல் வந்து புலிக்கு கரும்பு கொடுத்ததா? இல்லை. அப்போ தவறு. விலங்குகளின் கூட்டம் நடந்தபோது புலி தூங்கி கொண்டிருந்தது. விலங்குகளின் கூட்டம் நடந்தபோது புலி தூங்கிட்டு இருந்துச்சா? இல்லை, தூங்கலை. அப்போ தவறு. முயல் புலியிடம் காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் தன்னை கண்டு அஞ்சுவதாக கூறியது. முயல் வந்து புலிக்கிட்ட அப்படி தானே சொல்லிச்சு? அப்போ அது வந்து சரி. அடுத்தது பாருங்கள், முயல் புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியது. முயல் புலியை, முயல் வந்து புலிக்கிட்ட சொல்லிச்சா நீங்கள் தான் காட்டிலிருந்து ஆட்சி செய்யணும்னு? இல்லை, சொல்லலை. அப்போ வந்து தவறு. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு டிக் போட்டுக்கணும். அடுத்தது தவறு, அடுத்ததும் தவறு, அடுத்தது ஃபோர்த்து ஒன்றுக்கு டிக்கு, ஃபிஃப்த்து ஒன்றுக்கு தவறு. சரிங்களா, அடுத்தது பாருங்கள். சக்கரம் காட்டும் ஈரெழுத்து சொற்கள் என்ன என்பதை கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிக்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், சக்கரம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இங்கே இருக்கிற வார்த்தையை நம்ம படிக்கலாம், அதுக்கு என்ன சொல் வந்து பொருத்தமாக இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்து எழுதணும். இரண்டு எழுத்து சொல். சரிங்களா, இங்கே பாருங்கள், ஒரு ரவுண்டு கொடுத்துருக்குறாங்க, இங்கே நடுவில் இரு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சேர்த்து எழுதணும். இந்த வார்த்தைக்கு தகுந்த வந்து சொற்றொடருக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன் போலாமா? உலகம் என்பதன் வேறு சொல். உலகம் என்பதன் உலகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா பார். பா இர் பார். அப்போ பார், பார் அப்படின்னா உலகம். சரிங்களா, அடுத்தது ரெண்டு, திருவிழா என்றாலே இது நடக்கும். எது இருக்கும்? திருவிழா என்றாலே இது இருக்கும். என்ன இருக்கும்? தேர் இருக்கும். அப்போ தேர், தேர். தேர்டு ஒன், மக்கள் சேர்ந்து வாழுமிடம். மக்கள் சேர்ந்து வாழுமிடம் என்ன சொல்லுவோம்? ஊருன்னு சொல்லுவோமா? அப்போ ஊர், ஊர் எழுதிக்கோங்க. இது இல்லாமல் உயிர்கள் இல்லை. என்ன இல்லாமல் உயிர் வாழ முடியாது? முக்கியமான தேவை நீர், நீர், நீர். அடுத்தது பாருங்கள்,
நீர் விட்டு தயிரை கடைந்தால் என்ன ஆகும்? நம்ம தயிரை சிலிப்பு எடுத்தோம்னா என்னவா மாறும், என்னவா நம்மளுக்கு கிடைக்கும்? மோர் கிடைக்கும். மோர். சரியா கண்ணே, அடுத்தது பாருங்க. சிஸ்துவன். மரம் செடி கொடி, மரம் செடி கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதவும் டேஸ். என்ன அது நிற்க உதவும்? என்ன கண்ணே, எது எது வந்து அதுக்கு ஆதாரமாக இருக்குது? வேர். சரிங்களா, வேர். அதே மாதிரி தான் வேர். அடுத்தது பாருங்க, செவன்த் ஒன். மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு செய்வது டேஸ். ரெண்டு நாடும் என்ன செஞ்சுக்குவாங்க? போர் செஞ்சுக்குவாங்க இல்லையா? போர். எல்லாமே அந்த ரவுண்டில் இருக்கு கண்ணு. மேலே பூ தொடுக்க உதவுவது. பூ நம்ம எதை வச்சு கட்டுவோம்? நார் வேணும் இல்லையா? பூ கட்டுறதுக்கு நார் வேணும். நார். ஓகேவா கண்ணே, எல்லாமே வந்து அந்த டேஸ்லேயே இருக்குது. ம், போர், நார், எல்லாமே. அடுத்தது பாருங்க, எது முன்னே எது பின்னே அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து என்ன வரிசை நமக்கு கொடுத்துருக்குறாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன வரிசை கொடுத்துருக்காங்க? பா வரிசை கொடுத்துருக்காங்க. பாப்பா பி பி பூ பூ அந்த வரிசை கொடுத்துருக்காங்க. நம்ம லைனாக எடுத்து எழுதணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒன்க்கு போகலாமா? ஃபஸ்ட்டு பால என்ன கொடுத்துருக்காங்க? படை. அப்போ ஃபஸ்ட்டு பெட்டியில் படை. சரிங்களா, அடுத்தது பால் இருக்கான்னு பாருங்கள். பால் இருக்கா? இல்லை. சரிங்களா, அப்போ பாவை விட்டுறலாம். பாப்பா. அடுத்தது வந்து பி. பீல என்ன இருக்குது? பின்னாக்கு. பின்னாக்கு. சரிங்களா, அடுத்தது பாருங்கள். ரெண்டாவது பாக்ஸில் எழுதியாச்சு. அடுத்தது வந்து பி. பி முடித்தோன்னே பீல என்ன இருக்குது? பீர்க்கு. இங்கே பாருங்கள், பீர்க்கு. பி முடிச்சாச்சா, அடுத்தது பூவில் பாருங்கள். பூவில் என்ன இருக்குது? புத்தகம். புத்தகம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். இங்கே பூ முடித்தோடனே பூவில் என்ன இருக்குது? பூமி இருக்கா? பூமி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பூமி. அடுத்தது பெட்டி. பூ அடுத்தது பேயில் பாருங்கள். பெட்டி இருக்கா? இங்கே இருக்குது பாருங்கள் பெட்டி. அடுத்தது பே. பேல இல்லை. அடுத்தது பையில் பார்க்கணும் நம்ம. பையில் என்ன இருக்குது? பைந்தமிழ் இருக்குது. பைந்தமிழ். பைந்தமிழ். அடுத்தது பாருங்கள் போல. போல என்ன இருக்குது? பொத்தான். இங்கே இருக்குது பாருங்கள் பொத்தான். பொத்தான் எடுத்து எழுதியாச்சா? அடுத்தது போல. போல போர்வை இருக்குது. போர்வை இங்கே இருக்கா? போர்வை. அடுத்தது பவ். பவுல என்ன இருக்குது? பௌத்தம். ஓகே வகனே, இதை எடுத்து நீங்கள் எழுதிடணும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள். மொழியோடு விளையாடு. காலி இடங்களை கூடையில் உள்ள சொற்களை கொண்டு நிரப்புக. இங்கே பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? திராட்சை கொத்து மாதிரி இருக்கா? திராட்சை கொத்து மாதிரி கொடுத்துருக்காங்களா? சரிங்களா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸில் என்ன இருக்குது? பள்ளினை மெல்லத்தொடு. இதில் எல்லாமே வந்து இல் இருக்குது பாருங்கள், இல். அதே மாதிரி நாவினை உள்ளே தள்ளு. இதுலேயும் வந்து இல் கொடுத்துருக்காங்க. நாவினை சுழற்றி முழக்கு. இதில் லா கொடுத்துருக்காங்க.
நம்ம இந்த எழுத்தில் இருக்கிற வார்த்தையை எடுத்து நம்ம இந்த திராட்சக்கொத்தில் எழுதணும். கூடையில் இருக்கிற வார்த்தையை வச்சு திராட்சக்கொத்தில் எழுதணும், சரிங்களா? பாருங்கள், இப்போ லா, இந்த லா அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க, பள்ளி கொடுத்துருக்காங்க, சொல் கொடுத்துருக்காங்க. மீதி என்ன பாக்ஸில் இருக்குன்னு பாருங்கள். கூடையில் நெல், நெல் இருக்கா? இங்கே பாருங்கள், நெல். நெல் எழுதிக்கலாம். அடுத்தது பால் இருக்குது, பால். எள்ளில் பார்க்கணும், மல்லி. அடுத்தது வந்து அகல் இருக்குது, சரிங்களா? அகல் லாஸ்ட் ஒன், அகல். இப்போ இல் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த திராட்சைக்கொத்தில் இந்த இல், சரிங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு ஒன், வால். தோல் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த இதில் வால். அடுத்தது வள்ளி. அடுத்தது என்ன எழுதலாம்? பள்ளி. அடுத்தது நாள். ஓகே, அடுத்தது பாருங்கள், இதில் லா கொடுத்துருக்காங்க இல்லையா, தமிழும் புகழும் அவங்களே கொடுத்துருக்குறாங்க, மீதி வந்து நம்ம தான் எழுதணும். கவனிங்க, வாள் ஃபஸ்ட்டு, வாள் பில் பாருங்கள். அடுத்தது அகல். மகிழ்ச்சி. அடுத்தது யாழ். ஓகே கண்ணே, நீங்களும் உங்கள் புக்கில் வந்து இது மாதிரி எழுதிக்கணும். அடுத்தது பாருங்கள், கீழே ஒரு செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. நூலகத்திற்கு சென்று சிறுவர் இதழ்களில் உள்ள படக்கதைகளை படித்து மூன்று கதைகளை உனது குறிப்பேட்டில் எழுதி வந்து வகுப்பறையில் பேசுக. ஏதாவது மூணு கதை வந்து நீங்கள் புக்கிலிருந்து எழுத்து நீங்கள் நோட்டில் எழுதி உங்களே சொல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா கண்ணா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புக்கு புக் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. மீதி வந்து இருக்கிற பாடத்தை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகேவா கண்ணா, நன்றி.